சொந்தங்கள் அனைவரையும் ஒரு அழகான காலை பொழுதின் வாயிலாக வணக்கம் கபிரல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆகவே இன்றைய நாள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமையணும்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய நாளில் நல்ல நிகழ்வுகள் சுபகாரியங்கள் முதற்கொண்டு அத்தனை சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய கேபிட்டல் குடும்பம் சார்பாகவும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அழகான அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றதுல கூட நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த அதிகாலை பொழுதுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருந்து கொண்டிருக்குது. இந்த அதிகாலை பொழுதுல வந்து நல்ல சிந்தனைகளோடையும் நல்ல எண்ணங்களோடையும் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நாள் வந்து எங்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல நாளாகவும் சிறந்த நாளாகவும் அமையும். நாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய வேண்டும். எல்லாருக்குமே வந்து நல்லதை வந்து நினைச்சா எங்களுக்கும் நல்லது நடக்கணும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் எப்பொழுதுமே மனதில் நிறுத்திக் கொள்ளணும். ஆகவே அதிகாலை பொழுதுன்றது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அந்த அதிகாலை பொழுதுல நாங்கள் என்ன விஷயத்தோடு ஆரம்பிக்கிறோமோ இன்னொரு நல்ல சிந்தனையோடு ஆரம்பிக்கின்றோமோ அது மாதிரி தான் எங்களுடைய அன்றைய நாள் முழுவதும் இருக்க போகின்ற விஷயத்தை நாங்கள் மனதில் எப்பொழுதுமே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த வணங்கபீர நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்வது வரும். ஒவ்வொரு நாளும் நிறைய நல்ல தலைப்புகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது வளமை. அந்த வகையில் வந்து இன்றைக்கும் நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக என்னோட இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்திலே சௌமியா அணிந்திருக்கின்றனர். அவரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் சௌமியா. வணக்கம் கஜன். வணக்கம் நேர்களே. இன்றைய நாள் அழகாக மலர்ந்திருக்கின்றது. முதலாம் திகதி, இரண்டாம் மாதம், 2022 செவ்வாய்க்கிழமை பொழுது. ஒரு புதியொரு மாதத்தில் நாங்களும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய இந்த காலை பொழுது சொந்தங்கள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாகவும் நல்லதொரு மாதமாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான நிறுவனையும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கஜன் ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். அது இளம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே பொதுவாக ஒரு பொதுவான பிடித்த ஒரு மாதம் தான். மாசி மாதம் என்று சொன்னாலே காதல் மாதம் என்று அதற்கு பெயரும் விடுவார்கள். ஆகவே சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் ஆரம்பித்திருக்கின்றது. அதனால் நாங்களும் இன்றைக்கு சந்தோஷமாக எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு அழகான ஒரு விடயமாக பேசலாம் சொல்லி நினைக்கின்றோம் இல்லையா. இந்த அன்பு, காதல், பாசம், நட்பு இவை எல்லாம் இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு எதுவுமே அற்ற ஒரு வாழ்க்கையாக அதுதான். ஒரு பணம் இருந்தால் என்ன, பொருள் இருந்தால் என்ன, என்ன இருந்தாலும் இந்த அன்பு, காதல், நட்பு இவையெல்லாம் இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை வெறும் ஒரு சுவாரஸ்யம், நீங்கள் சொன்னது போல சுவாரஸ்யம் இல்லாத ஏதோ வாழ்கின்றோம் என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். எப்பொழுது இவை எல்லாம் ஒரு மனிதருக்கு கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையானது முழுமை பெறுகின்றது இல்லையா. அந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 14 தேதி தான் அந்த முக்கியமான நாளாக இருக்க போகுது இல்லையா. காதலர் தினம் கொண்டாட போகின்றாங்க வந்து எல்லா காதலர்களும் வந்து இந்த நாளுக்காக தான் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே எப்படா இந்த நாள் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த முதலாம் தேதியிலிருந்தே அந்த ஆரம்பித்து விடும். ஒவ்வொரு நாள்களும் வந்து ஆரம்பித்து விடும். அவர்களுக்கான பரிசு வழங்குதலிருந்து கூட்டி வெளியில் கூட்டி செல்றான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த காதலன்ற விஷயத்துக்குள்ள நாங்கள் காதலன் காதலியை மட்டுமண்டு பார்க்காம இந்த காதலன்ற விஷயமே ஒரு அன்புதான் இல்லையா. அது வந்து பொதுவாக பார்க்கின்ற பொழுது வந்து அம்மாவிடத்திலேயோ நண்பர்களிடத்துல சொந்தங்கள் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இன்னொருவருக்கு மீது அன்பு செலுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோம். சாதாரணமாக இருந்து கொண்டு எனக்கு அன்பு கிடைக்கவில்லையே என்று இயங்கிக் கொண்டவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயமே தான் நீங்களும் அன்பை கொடுக்க வேணும். கொடுத்தா தான் உங்களுக்கும் அன்பு கிடைக்கும். எல்லோரையும் தேடி வந்து அந்த அன்பு என்ற விஷயம் வராது. அவ்வளவு தூரம் இந்த அன்புன்றது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கின்றைக்கு அந்த அன்புக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புன்றது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நிறைய பேர் அன்புக்காக தான் இயங்கிக் கொண்டிருக்காங்க. எனக்கும் அன்பு கிடைக்கலையே. இந்த தனியே இருப்பவர்களுக்கு தான் அவருடைய இது வந்து விளங்கி கொண்டிருக்கும். எனக்கும் வந்து யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயம் நிறைய அன்பு கிடைப்பவர்களுக்கும் அந்த அன்பினுடைய பெருமதி வந்து தெரிந்து விடாது. ஏனென்றால் அவர்களுக்கும் அது ஒரு சாதாரண விஷயமாக போய்விடும். ஆகவே இந்த நடுத்தரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த அன்பின் பெருமதி வந்து அவ்வளவு தூரம் விளங்கி கொண்டிருக்கிறது இல்லையா. கண்டிப்பா நல்ல ஒரு விடயம். அதாவது நாங்கள் எவ்வளவு தூரம் அடுத்தவர்களுக்கு அன்பை கொடுக்கின்றோமோ அவ்வளவு தூரம் அந்த அன்பு எங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும். அதே போல அன்பை நாங்கள் ஒருவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அந்த அன்பை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த அன்பாலும் எந்த ஒரு பயனுமே இல்லை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நாங்கள் முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு அன்பை செலுத்த வேண்டும். அவர்கள் அன்பை வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அதையும் சில இடங்களில் நாங்கள் தேவைக்கேற்ற வகையில் அந்த அன்பை கொடுப்பதற்கும் நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற பொழுது பல விடயங்கள் பேசலாம். நாங்கள் அன்பு செலுத்தக்கூடாத இடங்களில் செலுத்திவிட்டு இறுதியில் அல்லல்படுவதும் ஒன்றுதான். ஆனால் பொதுவாகவே இந்த அன்பு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து கஷ்டப்படுகின்றார் என்று சொன்னால் அது தன்னுடைய பிள்ளைகள் மேல், தன்னுடைய மனைவி மேல் வைத்த அந்த அன்பு, தன்னுடைய பெற்றோர் மேல் வைத்த அந்த பாசம், இதுதான் அந்த தந்தை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் தன்னை வருத்தி உழைத்து அந்த குடும்பத்தை
பார்க்கின்றார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தின் மேல் இருக்கக்கூடிய பாசமாக இருக்க முடியும். அதே போல ஒரு குடும்ப தலைவியை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர் குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய பெற்றோருக்காக அந்த வீட்டில் பாடுபடுகிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் அவர் வைத்த பாசமாக இருக்க முடியும். அதே போல பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்காக வாழ்கின்றார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் மேல் வைத்த பாசம் தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும். இப்படியாக அன்பு என்கின்ற ஒரு விடயத்தால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கின்றதாகவே அன்பான் ஒரு மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், அன்பை செலுத்த தெரிந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐந்தரவு படைத்த பறவைகள் மிருகங்கள் கூட தன்னை சார்ந்தவற்றை வந்து அன்பு செலுத்துகின்றன. ஏன், ஐந்தரவு படைத்த நாய் பூனை நாங்கள் வீட்டில் செல்ல பிராணியாக வளர்க்கின்ற அந்த மிருகங்கள் கூட வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய எஜமானர் மேல் எவ்வளவு தூரம் அன்பு வைக்கின்றது, பாசம் வைக்கின்றதாகவே மனிதர்களாக நாங்கள் பிறந்த ஒவ்வொருவருமே அன்பு செலுத்த தெரிந்தவர்களாக, நட்புடன் வாழ தெரிந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும் இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக அன்பு என்றது அவ்வளவு தூரம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்றைக்கு அதனால தான் நீங்கள் சொன்னது போல பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது அன்பினால் தான் பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது கூட சொல்லலாம். நிச்சயமாக அன்பு வந்து எங்களுக்கு நிறைய வடிவங்களும் உண்மையிலே கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. நிறைய பேர் வந்து எனக்கு அன்பு கிடைக்கல என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அது வரக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து இன்றைக்கு எல்லாரும் சினிமா மூவி அதுகளை பார்த்து வந்து அன்புன்றது இந்த வழியில் தான் எனக்கு வரப்போகின்றதோ என்று ஒரு வரையறைக்குள் இருந்து விடுகிறார்கள். நிச்சயமாக அன்புன்றது வார்த்தை வடிவிலோ அல்லது அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதன் மூலமாகவோ வந்து அந்த அன்புன்றது கிடைக்க வேண்டும் நீங்கள் நினைத்தக்கூடாது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒருவர் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கிறார் என்றால் அந்த விஷயத்தில் ஒரு அன்பு இருக்குது. உங்களுக்காக ஒரு விஷயத்தை இறங்கி செய்கிறாங்கன்றா அதில் ஒரு அன்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சாதாரணமாக உணவு பரிமாறலேருந்து எவ்வளோ விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் விட்டு கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு அன்பு கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையான அன்போ ஒரு அக்கறையோ இருக்கின்ற பட்சத்தில் தான் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர்கள் இறங்கி செய்து கொண்டிருக்காங்க. சாதாரணமாக இந்த விட்டு கொடுப்பு என்ற விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா நிச்சயமாக நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சு கொள்றதில்லை. இந்த விட்டு கொடுப்பு என்ற விஷயத்தில் கூட அவ்வளவு தூரம் அன்பு என்ற விஷயம் வந்து கலந்திருக்கின்ற விஷயத்தை நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து மறந்து விடுகிறார்கள். ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து செய்கிறாங்கன்னு சொன்னால் வந்து அந்த இடத்துல வந்து அன்பு இருக்கின்ற விஷயத்தை மறந்து விட்டு ஓ அவங்க மேலே ஏதோ தவறு இருந்ததோ அல்ல அவங்க மேலே வேறு ஏதோ இருந்தபடியாக தான் அவங்க விட்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரியான தவறான ஒரு சிந்தனைக்குள்ள வந்து போய்விடுறாங்க. உண்மையிலே அந்த இடத்துலையும் வந்து அன்பு என்ற விஷயம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்காக ஒரு விஷயம், நாங்கள் விஷயம் ஒரு விஷயம் ஒன்று கேட்குறோம், கேட்டு அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும், அது எவ்வளவு தீரம் அவருக்கு வேறொரு வேலை இருந்தாலும் அவருடைய வேலையை விட்டுவிட்டு உங்களுக்காக அந்த வேலையை இறங்கி செய்கின்றாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்திலும் அன்பு தான் இருக்கு. நேரடியாக வந்து உண்மையில் நான் அன்பு செலுத்துகின்றேன் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்தில் அன்பு இருக்கின்ற என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடக்கூடாது. சின்ன சின்ன வேறு விதமான விஷயங்களில் கூட நீங்கள் கேட்டு ஒரு பொருளை கொடுப்பதாக அல்ல இரவலாக ஒரு பொருளை நீங்கள் கேட்கணும், நிச்சயமாக அவருக்கு அந்த பொருள் அவ்வளவு தூரம் முக்கியமானதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கின்ற பொழுது அந்த பொருளை அவர் உங்களுக்கு வழங்குகின்றார் என்றால் அதில் கூட ஒரு அன்பு இருக்கின்ற என்ற விஷயங்களை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளும். ஆகவே அன்பு என்பது சாதாரணமாக வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்று இல்லை, அது உணர்வு ரீதியாக வேறு வேறு விஷயங்கள் மூலமாக எல்லோராலும் பகிரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அன்பு. இதனை நீங்களும் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். சாதாரணமாக உங்களை தேடி எல்லாமே வரும் என்ற ரீதியில் வந்து நீங்கள் அமைதியாக இருந்து விடக்கூடாது. சாதாரணமாக குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் வந்து நிச்சயமாக அந்த இடத்தில் வந்து பேச முடியாது. நிச்சயமாக குடும்பத்தில் வந்து அன்பு நான் உன்னிலை உன்னை எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரியான வசனங்கள் வந்து பெரும்பாலும் குடும்பத்தில் வந்து யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் அங்கே குடும்பத்தில் அம்மாவாக இருக்கட்டும் சரி, அப்பாவாக இருக்கட்டும் சரி, சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் சாதாரணமாக அம்மாவை எடுத்துக்கொண்டால் வந்து இப்போ உங்களுக்கு உணவு பரிமாறுகிறார், நீங்கள் வரும் வரை அவர் உண்ணாமல் இருந்து கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் அன்பு இருந்து கொண்டு அதை வேறு மாதிரியாக எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நிச்சயமாக அந்த அன்புக்காகத்தான் இது எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு அப்பாவை தந்தையாக இருக்கட்டும், தந்தையாக இருந்தால் நிச்சயமாக தந்தையின் அன்பு வந்து வழியில் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மா தான் வந்து அம்மாவுடைய அன்பு தான் எல்லாருக்கும் புரியும், தந்தையினுடைய அன்பு வந்து புரியாது. என்றால் தந்தையின் அன்பு வந்து வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார் தந்தை, எல்லா விஷயத்துக்கும் வந்து கொஞ்சம் கடினமாகவே இருப்பது போல் இருக்கும். ஆனால் தந்தையின் அன்புன்றதுதான் அங்கே ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. எல்லா விஷயத்தையும் வந்து பிள்ளைகளுக்காக இறங்கி செய்து கொண்டிருப்பார். தனது பிள்ளைகளுக்காக, தனது எதிர்காலமே தன்னுடைய பிள்ளைகள் தானே, அவர்களுக்காகத்தான் இல்லாமல் சொல்லி வெளியில் சொல்லாமல் வந்து அவர் படக்கூடிய கஷ்டங்கள் வந்து வெளியில் தெரிவதில்லை. ஆக அவர் கஷ்டப்படுகின்றார் என்றால் அந்த இடத்தில் உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பிற்காகத்தான் வந்து அவர் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றார் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளணும். சாதாரணமாக சகோதர சகோதரிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தம், ஒருவருக்கொருவர் ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தது, ஒரு பொருளை வந்து இருவரும் பகிர்ந்து பயன்படுத்துதல், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அன்பு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பு என்ற ஒரு விஷயம் இல்லை என்றால் அந்த இடத்தில் எவ்வளவோ சண்டைகள், சச்சரவுகள், எவ்வளவோ பிரச்சனைகள் வர தொடங்கிவிடும். ஆகவே அப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து அங்கே வந்து அன்பு என்ற விஷயம் இல்லை. யாரோ ஒருவர் வந்து அங்கே தவறாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து முயற்சிக்கிறார்கள்ன்றதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு என்ற விஷயம் இருக்கின்ற பட்சத்தில் வந்து எல்லா விஷயமுமே வந்து எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லா விஷயமுமே வந்து நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது
உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு அன்பு இருக்கும், ஆனால் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்பது எங்களுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அன்பை வெளிப்படையாக வெளிப்படுத்த மாட்டார்கள். அது குடும்பத்தில் கூட நீங்கள் குறிப்பிட்டது போல, ஒரு தந்தையாக இருந்தால் அவர் எப்பொழுதும் ஒரு கடுமையானவராக, ஒரு கண்டிப்பானவராக இருப்பது போல தான் தெரியும். அவருக்கு மனதிலே 1000 பாசம், 1000 விருப்பங்கள் இருக்கும். அந்த உணர்வுகளை பரிமாற வேண்டும் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த உணர்வுகளை இலகுவில் பரிமாற தெரியாதவர்கள் இன்றைக்கு பலரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலேயே அவர் அன்பில்லாதவர் என்று சொல்லி பெயர் எடுப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளும் அன்பு இருக்கும் என்று சொல்லுவார்கள். பொதுவாகவே பலாப்பழத்தினுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது அதில் முட்கள் எல்லாம் நிறைந்திருக்கும், ஆனால் உள்ளே நாங்கள் அந்த சுளையை எடுக்கின்ற பொழுது அவ்வளவு தூரம் ஒரு இனிப்பாக இருக்கும் என்று சொல்லி, அதே போலத்தான் இன்றைக்கும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நான் நினைக்கின்றேன், அவர்களினுடைய சூழ்நிலைகள் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். அன்பை வெளிக்காட்ட தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் அன்பில்லாதவர்கள் என்று சொல்லி நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு விட முடியாது. ஏனென்று சொன்னால், அன்பில்லாதவர்கள் மனிதர்களாக இருக்கவே முடியாது. ஆகவே எல்லோருக்குள்ளும் அந்த உணர்வு இருக்குமானால் அதை எப்படி வெளிப்படுத்துவது என்பது தெரியாதவர்களாகத்தான் இன்றைக்கு நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். காரணம், மாறுகின்ற உலகம் அப்படியாக வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு இயந்திரமயப்பட்ட வாழ்க்கைக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்பிருந்தாலும் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்த முடியாதவர்களாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றம் பெற விடுவேன் என்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த கால வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை, அழகான சூழ்நிலை என்றெல்லாம் நாங்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் நாங்கள் எங்களுடைய உறவினர்களை பார்க்கின்ற பொழுது எல்லோருமே சேர்ந்து அன்பை வெளிப்படுத்தி, பாசத்தை வெளிப்படுத்தி, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அவ்வளவு தூரம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எல்லோருமே சேர்ந்திருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காவது அவர்கள் சேர்ந்திருந்தார்கள். ஒரு திருவிழாக்கள் என்று வருகின்ற பொழுது தங்களுடைய அன்பை பாசத்தை பரிமாறிக்கொண்டார்கள் எல்லோருமே ஒன்றாக ஒன்றிணைந்து. ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கின்றது. அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் அவையெல்லாம் கற்பனைகளில் பார்த்த ஒரு காலங்களாக நாங்கள் இன்றைக்கு நிலைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அவையெல்லாம் அந்த காலமெல்லாம் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்பு என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கஜன், பொதுவாகவே அன்பில் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு விடயத்திலுமே எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த எதிர்பார்ப்பை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டே இருப்போம். நான் ஒருவர் மீது அன்பு வைக்கின்றேன் என்று சொன்னால், அதை விட பல மடங்கு அவர் எனக்கு அந்த அன்பை திரும்ப தர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த அன்பு ஒரு கட்டத்தில் வெறுத்து போய்விடும். அதே போல ஒரு பரிசு பொருளை நான் ஒருவருக்கு கொடுக்கின்றேன் என்று அந்த பரிசு பொருளை கொடுக்கின்ற பொழுது, இதை விட விலை உயர்ந்த ஒரு பரிசு பொருளை அவர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பு இருந்தால், அந்த இடத்திலும் அந்த நட்பு நட்பாக இருந்தாலும் சரி, ஒரு உறவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கசந்து போய்விடும். ஆகவே பொதுவாகவே அன்பு என்கின்ற ஒரு விடயம், பாசம் என்கின்ற ஒரு விடயம், காதல் என்கின்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது, அந்த உணர்வுகள் வருகின்ற பொழுது, அங்கே எதிர்பார்ப்புகளை குறைக்க தெரிந்தவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி கொண்டு அடுத்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் முதலாவது பகுதிக்குள் செல்லப் போகின்றோம். இன்னும் பல விடயங்கள் பேசுவதற்கு இருக்கின்றது. அதற்கு முதலில் ஆரம்ப பகுதிக்குள் நாங்கள் சென்று வரலாம். கடந்த காலங்களில் நாங்கள் எத்தனை நிகழ்வுகளை கடந்து வந்திருந்தாலும் பல்வேறுபட்ட நினைவுகள், பல்வேறுபட்ட நிகழ்வுகள் மனதுகளில் அப்படியே பதிந்திருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மீண்டும் திரும்பி பார்க்கின்ற இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். ஆயிரத்து 1861 ஆண்டு இதே நாளில் அமெரிக்க உள்நாட்டுப் போரினால் டெக்சசு மாநிலம் ஐக்கிய அமெரிக்காவில் இருந்து விலகியது. 1864 ஆண்டு இதே நாளில் டென்மார்க் புரூசியா போர் ஆரம்பமானது. 1880 ஆண்டு இதே நாளில் யாழ்ப்பாணத்திற்கும் பருத்தித்துறைக்கும் இடையில் முதலாவது தபால் வண்டி சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1707 ஆண்டு இதே நாளில் வேல்சு இளவரசர் பிரெட்ரிக் பிறந்தார். 1844 ஆண்டு இதே நாளில் அமெரிக்க உளவியலாளர் கிரான்வில் ஸ்டான்லி ஹால் பிறந்தார். 1873 ஆண்டு இதே நாளில் தமிழ் நாடகத்தின் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் பிறந்தார். 1958 ஆண்டு இதே நாளில் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் கிளின்டன் ஜோசப் டேவிசன் இறந்தார். 1976 ஆண்டு இதே நாளில் நோபல் பரிசு பெற்ற செருமானிய இயற்பியலாளர் வார்னர் ஐசன்பெர்க் இறந்தார்.
1999 இதே நாளில் துருக்கிய பாடகர் பாரிசு மான்கோ இறந்தார். சரி, வணக்கம் கபிரலுடைய முதலாவது பகுதியான இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சி ஊடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாள் வந்து நாங்கள் இந்த அன்பு காதல் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த அன்பு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து சரியான ஒரு புரிந்துணர்வுக்கு முதல் கொண்டவன். அதாவது வந்து இந்த அன்பு என்று சொல்லக்கூடிய விஷயம் அந்த நிலைத்து நிற்கும் தன்மையை பொறுத்து தான் வந்து அதனுடைய அது வந்து அன்பா இல்லையான்ற விஷயமே வந்து முதல்ல வந்து கருத்தில் கொள்ளப்படுது. ஆகவே அந்த அன்பு என்பது தொடர்ச்சியாக இருக்கின்ற பட்சத்தில் தான் அதற்கு பேர் வந்து அன்பு. நிச்சயமாக அது குறுகிய காலத்தில் இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு அன்பாக இருக்காது. அது வேறொரு விஷயம், வேறு சாதாரண ஒரு எதிர்பார்ப்புடன் சாதாரணமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர நிச்சயமாக அதன் பெயர் வந்து அன்பு என்பது கிடையாது. பல பேர் வந்து அந்த ஒரு சிறிய விஷயத்தை தான் அன்பு என்று நினைச்சு கொண்டு அதற்காக தங்களை மாய்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கூட நடந்து கொண்டிருக்கின்றது. தங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தான்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே மீண்டும் மீண்டும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக வந்து ஒன்றுக்காகவே அன்பு என்ற விஷயம் வந்து நிலைத்து நிற்கும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்து அன்பு என்ற விஷயம். குறுகிய காலகட்டத்தில் சாதாரணமாக இருவருக்கிடையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அன்பு என்று எடுத்துக்கொண்டு அதற்காக வந்து தங்களை மாய்த்து கொள்ளுதல், தங்களை கஷ்டப்படுத்துதல் போன்றவாறு செயற்பாடுகளில் வந்து ஈடுபடக்கூடியவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த வேலைப்பாடு அப்படியான பிரச்சனைகளின் காரணமாக இந்த மன அழுத்தம் எல்லாம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மன அழுத்தத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கக்கூடியது இந்த அன்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆகவே எவ்வளவு தூரம் வந்து நாங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு தூரம் சோகத்தில் இருந்தாலும் இந்த அன்பு என்ற விஷயம் எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்குமானால் யாராவது ஒரு நபரால் சாதாரணமாக கிடைத்து விடாது இல்லையா? எல்லா விஷயமாகவே யாரோ ஒருவர் மூலமாகத்தான் எங்களுக்கு அன்பு என்ற விஷயம் கிடைத்தே ஆக வேண்டும். நாங்களே எங்களுக்கு அன்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது இல்லையா? இன்னொருவர் மூலமாகத்தான் எங்களுக்கு அன்பு கிடைத்தாலும் அவை எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் இன்னொருவருடன் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் இன்னொருவரோடு அதை பேசுகிறது மூலமாக எங்களுக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதற்காக யாராவது ஒருவர் இருந்தாலே போதும் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லையா? யாராவது ஒருவர் மூலமாக எங்களுக்கு அந்த அன்பு என்ற விஷயம் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அந்த அன்பு கொடுக்கக்கூடியவர் வந்து எங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து பொருத்தமானவராக இருப்பார். எல்லா விஷயங்களையும் எங்களுக்காக செய்யக்கூடியவராக இருப்பார், எங்களை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருப்பார், எங்களை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். இப்படி நிறைய விஷயங்களில் வந்து அந்த நிச்சயமாக ஒரு சரியான அன்பை கொடுக்கக்கூடியவர் வந்து எல்லா விஷயத்திலுமே வந்து எங்களுக்கு பொருத்தமானவர்களாக எங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்காகவே அன்பு என்ற விஷயத்தை வந்து அந்த புரிந்துணர்வு அதை நிலைத்திருக்கக்கூடிய தன்மையில் வச்சு கொண்டு தான் அதன் பேர் அன்பா இல்லையான்ற விஷயத்தை வந்து எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஏற்படக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்துவதில் வந்து எந்த ஒரு அர்த்தமுமே இல்லையன்ற விஷயத்தை வந்து மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் அந்த சிறுபாலினங்கள் அந்த என்ன சொல்ல அடல்ட்ன்னு சொல்லுவாங்க இளம்பராயம் அந்த பராயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய விஷயங்கள் தான். ஒருவர் மீது இன்னொருவருக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள் அதை எல்லாமே வந்து ஒரு சாதாரணமாக கடந்து செல்லணும். அதையெல்லாம் தாண்டி கடந்து செல்ல வேண்டிய வயசில் வந்து அதை தவறாக புரிந்து கொண்டு வேற வேற விஷயங்களை எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. தேவையில்லாத மன குழப்பத்தையும் மன கஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் வந்து ஏற்படுத்திவிடக்கூடியதான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல முன்னைய காலகட்டத்தில் வந்து இந்த அன்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதிகமாக இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும் இல்லையா? நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்றது உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு உதவி புரிந்தாலும் இந்த அன்பு என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சு கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாருமே சாதாரணமாக இந்த முக புத்தகங்கள் இதை ஸ்டேட்டஸ் போடுறதுலேயே வந்து தங்களுடைய அன்பு என்ற விஷயம் இருக்குன்னு நினைத்துக்கொண்டு, அதாவது நாங்கள் எப்பொழுது ஒருவருடன் முகம் பார்த்து அவர்களுடைய கண்களை பார்த்து கதைக்கின்றோமோ அப்பொழுது தான் உண்மையான அன்பு உண்மையான பாசம் என்பது அங்கே வெளிப்படுத்தப்படும். இது நாங்கள் எப்பொழுது பார்த்தாலும் எப்படி இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்களா என்றெல்லாம் தொலைபேசியிலேயே நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த அன்பு காலப்போக்கில் அப்படியே ஏதோ ஒரு வெறுப்பு மிக்கதாக இல்லைன்னு சொன்னால் ஒரு அன்பே இல்லாத ஏதோ உறவை இல்லாத ஒரு விடயமாக மாறிவிடும் என்று சொன்னால் எப்பொழுதுமே நாங்கள் தொலைபேசியில் ஒருவரை பார்க்கின்ற பொழுதுதான் அவர் வந்து எப்படியானவர் இல்லைன்னு சொன்னால் அவர் எப்படி என்மேல் உண்மையில் அன்பு செலுத்துகின்றார் என்கிற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கு குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள் வருகின்றது என்று சொன்னால் கூட அதுதான் அடிப்படை காரணமாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஆளுக்கு ஒரு திக்கில் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள் ஒரு பக்கம் வேலை கல்வி என்று ஓடிக்கொண்டிருக்க, பெற்றோர் ஒரு பக்கம் வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்க சந்திக்கின்ற அந்த நேரமே குறைகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது புரிந்துணர்வு இல்லை, அங்கே விட்டுக் கொடுப்புகள் இல்லை. ஆனால் உண்மையாக நாங்கள் ஒருவருடன் ஒருவர் மனம் விட்டு பேசி அந்த அன்பை வளர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த பொதுவாக சொல்வார்கள் அன்பு இருக்கின்ற இடத்தில் விட்டுக் கொடுப்பு இருக்கும், அன்பு இருக்கின்ற இடத்தில் சுயநலம் இருக்காது, அன்பு இருக்கின்ற இடத்தில் எதிர்பார்ப்பு இருக்காது, கோபம் இருக்காது என்று இப்படியான விடயங்களை எல்லாம் சொல்லுவார்கள். உண்மைதான், நாங்கள் எங்கெல்லாம் அன்பை வளர்த்து கொண்டு செல்கின்றோமோ, எங்கெல்லாம் அன்பாக இருக்கின்றோமோ அங்கெல்லாம் ஒரு வகையில் ஒரு புரிந்துணர்வு உருவாகும். அந்த புரிந்துணர்வு தான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை காரணமாக இருக்கின்றது. ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஆபத்து நேரத்தில் எங்களை வெளியே கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, அந்த புரிந்துணர்வுகள் தான் அங்கே உதவி செய்கின்றது. ஆகவே புரிந்துணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக அன்பு இருக்க வேண்டும்.
அதற்கு நாங்கள் முதலில் மனம் விட்டு பேச வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. கஜன், நாங்கள் ஒரு கதை மூலமாக கூட சொல்லிவிடலாம். பொதுவாகவே அன்பு செலுத்துவோம் அன்பு செலுத்துவோம் என்று சொல்லி நாங்கள் வெறும் வாய்ச்சொலில் தான் நாங்கள் பல பேரும் அப்படியே சொல்லிக் கொண்டிருப்போம். அது என்ன விடயமாக இருந்தாலும் சொல்லுவது என்பது கடினம், அதை கேட்பது என்பது சொல்லுவது என்பது இலக்கு, அதை கேட்பது என்பது கொஞ்சம் கடினம் இல்லையா? ஆகவே நாங்கள் எல்லோருமே பேசுவோம், அடுத்தவர்கள் மேல் அன்பு செலுத்துங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் பேசுவோம். ஆனால் அந்த அன்பை நாங்கள் அடுத்தவர்கள் மேல் செலுத்துகின்றோமா என்பது எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது. ஒரு கதை கூட இருக்கின்றது. அதாவது ஒரு நல்ல ஒரு மேடை பேச்சாளர் ஒரு நாள் அவர் ஒவ்வொரு மேடைகளிலுமே ஒரு தலைப்பில் பேசுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு அவ்வளவு தூரம் பாராட்டுகள் அவ்வளவு தூரம் கைதட்டல்கள் எல்லாமே கிடைக்கும். இப்படியாக ஒரு பிரபலமான ஒரு பேச்சாளராக இருந்து கொண்டிருக்கின்றார் ஒரு இளம் வயது பையன் தான். இவர் ஒரு நாள் ஒரு மேடையிலே அன்பை பற்றி பேசுகின்றார், பாசத்தை பற்றி பேசுகின்றார். அன்பை பற்றி அவ்வளவு கதைகள் சொல்லி அவ்வளவு அது அழகான விடயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி இவர் அந்த பேச்சை சொல்லி கொண்டிருக்கிற பொழுது அங்கிருந்து கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எழுந்து செல்ல மனமில்லை, கைதட்டி அப்படியே ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சரி என்று சொல்லி இவர் தன்னுடைய மேடை பேச்சையும் முடித்து விட்டார். மேடை பேச்சு முடித்த பிறகு எல்லோருமே கைதட்டி அவரை வாழ்த்தி விட்டு சென்று விட்டார்கள். ஒரு பெரியவர் ஒருவர் அந்த இடத்தில் நின்றுவிட்டு அவர் அந்த பையன் வருகின்ற பொழுது அவரை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் அன்பை பற்றி அழகாக பேசினீர்கள், நன்றாக இருந்தது, வாழ்த்துக்கள் என்றெல்லாம் அவரை பாராட்டுகின்ற பொழுது இந்த பையன் கேட்டாராம், யார் நீங்கள், என்னுடைய பேச்சு கேட்பதற்காக வந்தீர்களா இல்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த ஊர் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது இவர் சொன்னாராம், நான் பக்கத்து ஊர், இங்கே வந்து அடுத்த பஸ்ஸுக்காக காத்திருக்கின்றேன், பஸ் வருவதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கின்றது, ஆகவே உங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன், நன்றாக இருந்தது என்கின்ற பொழுது இவர் கேட்கின்றார், என்ன அலுவலுக்காக நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது பெரியவர் சொன்னாராம், என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு வரன் வந்திருக்கின்றது, அவரை பற்றி விசாரிப்பதற்காக இங்கே வந்தேன் என்கின்ற பொழுது உங்களுடைய சொந்த பிள்ளைகளான இப்படியே விசாரணை போகின்ற பொழுது அவர் சொன்னார், இல்லை என்னுடைய அண்ணனினுடைய பிள்ளைகள், அண்ணன் இறந்து விட்டார், அவருடைய பிள்ளைகளை என்னுடைய சொந்த பிள்ளைகள் போல நான் வளர்த்து கொண்டு வருகின்றேன், இப்பொழுது அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் இதை பற்றி பேச வந்திருக்கின்றேன், வரனை பார்த்து போக வந்திருக்கின்றேன் என்கிற பொழுது அந்த பேசிக் கொண்டிருந்தவருடைய மனதில் ஒரு எண்ணம் ஒரு விடயம் வந்து உறுத்தியதாம். அதாவது நான் அன்பை பற்றி இவ்வளவு தூரம் அழகாக பேசுகின்றேன், அழகாக எல்லோருடைய வாழ்த்தையும் பெற்றிருக்கின்றேன், ஆனால் என்னுடன் என்னுடைய அம்மா அப்பா இருந்தால் எனக்கு சுதந்திரம் பறி போய்விடும் என்று சொல்லி என்னுடைய தம்பி வீட்டில் கொண்டு போய் என்னுடைய அம்மா அப்பாவை விட்டு வந்துவிட்டு நான் அன்பை பற்றி பேசுகின்றேன், ஆனால் இவருடைய அன்பு எதற்கு ஈடாகும்? தன்னுடைய அண்ணன் பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகள் போல் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நான் இந்த இடத்தில் பேசியது அத்தனையும் அடுத்தவர்களுக்காக மட்டும்தானே நான் பேசியிருக்கிறேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் அப்படி இருக்கவில்லை என்று சொல்லி மனம் மாறி தன்னுடைய அம்மா அப்பாவை கூப்பிடுவதற்காக அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாராம். இப்படித்தான் நாங்கள் இன்றைக்கு பல பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா கஜன்? இன்றைக்கு அனாதை இல்லங்கள் அதிகமாக, ஆதரவற்றோர் இல்லங்கள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கின்றது, முதியோர் இல்லங்கள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்றைக்கு அன்பில்லாதவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். எங்கே இவர்கள் எல்லாம் இருந்தால் எங்களுடைய சுதந்திரம் பறிபோய்விடுமோ இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பொருளாதாரம் குறைந்து விடுமோ இல்லை என்று சொன்னால் அவர்களை கவனிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, இப்படியெல்லாம் நாங்கள் எங்களை மாற்றி அவர்களை இன்றைக்கு புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடிப்படை இங்கே இருக்கின்றது சொன்னால் அவ்வளவு தூரம் எங்களுக்கு அன்பு செலுத்தி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து எங்களை ஆளாக்கி எங்களுக்கு என்று சொல்லி ஒரு இடத்தை தந்தவர்களை நாங்கள் புறக்கணிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் அன்பில்லாதவர்களாக மாறியிருக்கின்றோம், மாறிக்கொண்டு வருகின்றோம் என்பது தான் உண்மை இல்லையாக? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இன்றைய காலகட்டத்தில் இந்த அன்பு என்ற விஷயம் அவ்வளவு தூரம் குறைந்து கொண்டுதான் போகின்றது தான் சொல்லி ஆகணும். உண்மையான அன்பு என்பது வந்து நிச்சயமாக பலரிடத்தில் இல்லை என்றுதான் சொல்லி ஆகணும். எல்லாருமே வந்து அந்த ஒரு போலி சோழிக்க என்னுடைய சுயநலமாக போலியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உண்மையான அன்பு என்பது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து இந்த விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்காது, இப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் இந்த உண்மையான அன்பு. அதிலே மிக முக்கியமான விஷயம் நிலைத்து நிற்கக்கூடிய விஷயம், தொடர்ச்சியாக அது இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் வந்து இல்லாமல் போயிட்டு இருந்தால் வந்து அது ஒரு அன்பு என்ற விஷயத்துக்குள்ளே வந்து அடங்காது. ஆகவே நீங்கள் சொன்னது போல இன்றைய காலத்தில் உண்மையாகவே அந்த அன்பு இருக்குமாக இருந்தால் வந்து நிச்சயமாக இந்த முதியோர் இல்லங்களுடைய எண்ணிக்கை அனாதைகளுடைய இல்லங்கள் எல்லாமே வந்து இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கும் இல்லையா? நிச்சயமாக கஜன். அதே போல இன்னொரு விடயத்தை நாங்கள் பேசியாக வேண்டும். அதாவது நாங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்ட ஒரு விடயம், யாருக்கு அன்பு செலுத்த வேண்டுமோ அவர்களை விட்டுவிட்டு அன்பு செலுத்தக்கூடாத இடங்களுக்கு நாங்கள் சென்று அன்பை செலுத்தி அதனால் இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் நாங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. அதற்கு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எங்களை சுற்றி 1000 நல்ல உறவுகள் இருப்பார்கள், எங்களை சுற்றி அம்மா அப்பா சகோதரர்கள் இருப்பார்கள், நல்ல நண்பர்கள் இருப்பார்கள், நல்ல உறவுகள் இருப்பார்கள், ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி இன்று நாங்கள் எங்கே சென்று எங்களுடைய அன்பை செலுத்துகின்றோம் என்று சொன்னால் முகநூலில் யாரென்றே தெரியாமல் அறிமுகமாகின்றவர்களில் எங்களுடைய அன்பை நாங்கள் செலுத்துகின்றோம். இல்லை என்று சொன்னால் முன்பின் அறியாதவர்களினுடைய தொலைபேசி இலக்கங்களை கொண்டு அதன் மூலம் நாங்கள் அன்பென்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக எல்லாம் நாங்கள் எங்களுடைய அன்பை யாருக்கு செலுத்தக்கூடாதோ அவர்களுக்கு செலுத்தி
இறுதியில் அவர்கள் மூலமாகவே நாங்கள் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. ஆகவே கண் முன்னால் இருக்கக்கூடிய நல்ல உறவுகளுக்கு நாங்கள் அன்பு செலுத்துவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு எங்களை சுற்றி இருப்பவர்களும் கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும். அதாவது இளம்பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் தங்கள் மேல் அந்த வயது வருகின்ற பொழுது ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், தன் மனம் விட்டு பேசுவதற்கு ஒருவர் கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை தான். அதை நாங்கள் அந்த அன்பை குடும்பத்திலேயே நிவர்த்தி செய்து வைப்போமாக இருந்தால், நல்ல உறவுகளை அந்த அன்பை எல்லாம் நிவர்த்தி செய்து வைப்பார்களாக இருந்தால், அந்த அன்பு தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பார்களாக இருந்தால், அவர்களுடன் மனம் விட்டு பேசுவார்களாக இருந்தால், அவர்களை ஆதரவு கொடுத்து அவர்களுடன் அன்பாக பேசுவார்களாக இருந்தால், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். இவற்றையெல்லாம் இல்லாமல் போகின்ற பொழுது, இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுடன் பேச நேரம் இல்லாத பொழுதுதான் பிள்ளைகள் பேசுவதற்கு இன்னொருவரை தேடிச் செல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இளம் வயது என்பது அவர்களை நாங்கள் கண்டிப்பாக அதே நேரத்தில் அன்பாக பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு வயதாக இருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் நாங்கள் கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் விட்டதால் தான், இல்லை சொன்னால் அந்த பருவங்களை சாதாரணமாக நாங்கள் கண்டுகொள்ளாமல் பிள்ளைகளை விட்டு விடுவதால் தான் பிள்ளைகள் இன்றைக்கு தெரியாத இடங்களுக்கெல்லாம் சென்று மாட்டுப்படுகின்றார்கள். எத்தனையோ விடயங்களை நாங்கள் செய்திகளிலும் கூட ஆளாந்தம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். முகநூலில் அறிமுகமாகி காதல் செய்து அதற்கு பிறகு கூட்டு வன்புணர்வு, இல்லை என்று சொன்னால் ஏமாற்றி விட்டு செல்வது, இல்லை என்று சொன்னால் அதனால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்வது, தவறான முடிவெடுப்பது என்று சொல்லி இப்படியான விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அடிப்படை அதுதான். நாங்கள் அன்பு செலுத்தக்கூடாத இடங்களில் அன்பு செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அடிப்படையாக இருக்கின்றது இல்லையா கஜன். இதையும் நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையாக நீங்கள் சொன்னது போல வந்து அந்த போலியான அன்பு தான் என்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த போலியான அன்பு என்ற விஷயம்தான். உண்மையான அன்பு என்றது வந்து உண்மையிலேயே குறைந்து கொண்டு தான் இருக்கின்ற என்ற விஷயம். முதல்ல வந்து கொடுக்கணும் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எங்கள்லேருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கணும். சாதாரணமாக எல்லோருமே வந்து வாய்களால் பேசுவாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஃபேஸ்புக்கில் முகப்புத்தகம் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் வந்து இந்த விஷயத்தை கதைப்பாங்க. அன்பு அன்பு என்ற விஷயத்தை வந்து கதைப்பாங்க, எனக்கு அன்பு கிடைக்கலன்றெல்லாம் சொல்லுவாங்க. முதல்ல உங்களுக்கு கிடைக்கணும் பாரு தான் நீங்களும் இன்னொரு ஆளுக்கு கொடுக்க பழகிக்கொள்ளணும் இல்லையா. சாதாரணமாக இருந்து கொண்டு எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல, சாதாரணமாக இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கக்கூடியது வந்து இன்னொருவரை தேடிக்கொண்டிருக்கிறதா, எனக்கு புதுதா வந்து ஒரு ஆள் அன்பு செலுத்துறதுக்கு வேணும் என்று சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. நிச்சயம் கூட இருக்கிற எல்லாரையுமே மறந்து விடுவார்கள். தனக்கு இவ்வளவு காலம் உதவியாக இருந்த நண்பரை மறந்து விடுவாங்க, இவ்வளவு காலம் இருக்கக்கூடிய அம்மா அப்பா பெற்றோரை மறந்துடுவாங்க. இதையெல்லாம் தாண்டிட்டு வந்து புதுசா இன்னொரு ஆளை வந்து தேடிக்கொண்டிருக்கேன், எனக்கு அன்புக்காக இன்னொருவர் தேவைப்படுறேன் சொல்லி அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லையன்ற விஷயம். மன்னிக்கவிடும், ஒரு அழகான கவிதையை எல்லோருமே சொல்லுவார்கள். உங்களை போன்ற ஆண் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக சொல்லுவார்கள். அதாவது நான் வெளிநாட்டு மலையிலே நினைந்து வருகின்ற பொழுது அப்பா என்னை திட்டினார், ஏன் மலையில் நினைந்து வருகின்றாய் என்று சொல்லி சகோதரர்கள் ஒரு கதையை சொன்னார்கள். ஆனால் அம்மா தான் வந்து ஏன் இந்த மலையை திட்டினார், மலை உன்னை நினைத்து விட்டது என்று சொல்லி இப்படித்தான் பலரும். அதே போல இன்னொரு விடயத்தை சொல்லுவார்கள், காதலிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி தன்னை காதலிக்க யாருமே ஒரு பெண் வரவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டே ஒருவன் வீடு சென்றான், அங்கே தனக்காக சாப்பிடாமல் அம்மா பார்த்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த விடயங்கள் தான் நினைவு வருகிறது. ஆண் பிள்ளைகளுக்கு வந்து அம்மா என்றது வந்து அவ்வளவு தூரம் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து என்னதான் காதலி என்று வந்து விட்டாலோ அல்லது மனைவி என்று சொல்லி இன்னொரு பெண் அந்த நண்பியோ தோழியோ என்று சொல்லி இன்னொருத்தி வந்து விட்டாலும் அந்த இடத்துல தாயம் மிஞ்சுறதுக்கு வந்து யாருமே கிடையாது. நிச்சயமாக அம்மாவுக்கு தான் அந்த முதலிடம் வந்து கிடைக்கும். நிச்சயமாக பெண்களிடையே வந்து சாதாரணமாக இந்த ஒரு கேள்வி, காதலன் காதலியோ இல்லை தோழியோ வந்து இந்த ஒரு கேள்வியை கேட்பாரு. நாங்கள் சினிமா வட்டாரத்தில் கூட இந்த வசனங்களை பார்த்துருப்போம், உனக்கு அம்மா முக்கியமா நான் முக்கியமா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். இல்லை என்னதான் இருந்தாலும் வந்து ஆண்கள் அந்த விஷயத்தில் மட்டும் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அம்மாவினுடைய அன்புக்கு வந்து எப்பொழுதுமே கட்டுப்பட்டு நடப்பார்கள். சாதாரணமாக தந்தைக்கும் மகன்களுக்குமான பாசங்கள் வந்து ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த அம்மா மகனுக்கு இடையினான அந்த அன்பு என்றது வர்ணிக்க முடியாததாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. நிச்சயமாக அதில் நிறைய அர்த்தங்கள், அம்மா மகனுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இன்று கூட இன்று வரைக்கும் வீட்டில் கூட நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நான் கூட சாதாரணமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னதான் சாதாரணமாக தங்கைகள் இருந்தாலுமே வந்து எனக்கு கிடையக்கூடிய அன்பு என்றது அது தனித்துவமான விஷயமாகத்தான் இருந்தது. அது உணவு விஷயத்திலும் சரி வேறு விஷயங்கள்லையும் சரி ஆணுக்காக அதாவது எனக்காக கிடையக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமாக அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. நீங்கள் சொன்ன கவிதைகள் எல்லாமே நிச்சயமாக நானும் பார்த்துருக்கின்றேன் அந்த வகையில் வந்து. ஆகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் மறந்து வர்றோம். குடும்பத்தையே முதலாவது தான் நேசிக்கணும் இல்லையா. குடும்பம் என்றது தான் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான விஷயம். அங்கேருந்து தான் எல்லா விஷயமும் எங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது. எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் அந்த இடத்துலேருந்து தான் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே வந்து எங்களோட இருக்கக்கூடிய அம்மா அப்பா தம்பி தங்கைகளை விடுத்து விட்டு இன்னொருவர் மீது அன்பு செலுத்தணும், இன்னொருவரை தேடி செல்ற என்ற விஷயங்களை எல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களாக வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க எல்லாருமே வந்து. ஆகிய வீட்டில் இருக்கக்கூடியவங்களை கட்டாயமாக நேசிங்க. அம்மா அப்பான்றவங்களை வந்து கட்டாயம் நேசிக்கணும். அவங்க என்னென்ன பிரச்சனைன்றதை கேட்கணும். அம்மாவை பார்த்து சாப்பிட்டியான்னு இருக்கிற விஷயங்கள் காலங்கள் எல்லாம் போயிட்டு முகப்புத்தகத்தில் யாரோ ஒருவரை பார்த்து கேட்டு வந்து சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அவங்களோட டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்கொண்டிருப்பாங்க. தேவையில்லாமல் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே தேவையில்லாத விஷயமாக இருந்தோம். சாதாரணமாக அம்மா அண்டைகள் செய்யக்கூடிய விஷயங்கள்
விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் அம்மா அவங்களுக்காக செய்து கொண்டிருக்காங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், ஓகே இந்த இந்த விஷயங்களை நான் செய்கிறேன், அவருடைய வேலைகளை குறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அன்புதான் நிறைந்திருக்கின்றது. அன்புன்ற விஷயம் அங்கே இருக்குமாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே உங்களுக்கு தோன்றும். ஆ, அம்மா அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக இந்த உதவியை நான் செய்து கொடுக்கணும். அப்பா அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு, அவருக்காக இந்த உதவி செஞ்சு கொடுக்கணும். சகோதர சகோதரிகளுக்கான உதவிகளை வழங்குது. இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே எங்களுடைய அன்புகளை நாங்கள் பரிமாறிக்கொள்கின்ற பொழுது வந்து அவங்களுக்கும் உங்களுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்களா. ஆகவே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும். நிறைய விஷயங்களை மறந்து குடும்பத்தோடு ஒன்றிச்சு பயணிக்கிறன்றது ஒரு நல்ல விஷயமாக இருந்து கொண்டிருக்கும். சரி, இதையெல்லாம் தாண்டி வந்து இந்த நண்பர்கள்னு சொல்லக்கூடிய விஷயம், இது ஒரு வரம் இல்லையா? எல்லோருக்குமே வந்து ஒரு ஆறுயிர் நண்பன், அதாவது வந்து உயிர் நண்பன் சொல்லக்கூடிய விஷயம், உண்மையான நண்பன்ன்றது கிடைக்கிறது வந்து ஒரு வரமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அப்படி ஒரு நண்பன் கிடைத்து விடாது. நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து சரிபிழையை எடுத்து கூறக்கூடியதாக எங்களில் அவ்வளவு அக்கறையாக இருக்கக்கூடிய நண்பன்ன்றது வந்து கிடைக்கிறதுன்றது சொற்பம் தான், உண்மையிலேயே குறைவு. எல்லோருக்குமே அப்படியான நண்பர்கள் வந்து அமைந்து விடாது. நிச்சயமாக எனக்கு உண்மையிலே அப்படியான நண்பர்கள் இருக்கின்றார்கள்ன்றதை நான் தைரியமாக சொல்வேன், மன நிறைவோட கூட சொல்வேன். அப்படியான நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களால் வந்து எங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், எவ்வளோ விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடியதார். எங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா முதலாவது ஃபோன் வந்து அவங்களுக்கு தான் அடிவோம், அடிச்சு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லும்பொழுது அவரோட கதைக்கும் பொழுது அந்த இடத்துல தீர்வு கிடைக்குதோ இல்லையோ அவர்களோட பேசும்போது வந்து அந்த பொழுது ஒரு விடயம், நாங்கள் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டது போன்ற எங்களோட பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்லிட்டோம்ன்ற பொழுதே வந்து அந்த ஒரு மன திருப்தி வந்து எங்களுக்கு கிடைச்சி விடும். இது அப்படியான நண்பர்கள் வந்து இருக்கின்றதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த இடத்துலையும் வந்து ஒரு அன்புன்ற விஷயம் தான் இருக்குது. எங்களுக்காக பேசுவார்கள், எங்களை தட்டி கொடுத்து பேசுவார்கள். நிச்சயமாக எல்லாராலும் எல்லாரும் நீதிபதியோ ஜட்ஜோ கூடிய உடனே தீர்வு எல்லாம் கொடுத்து இதுதான் பிரச்சனை இதுக்கு இது முடிவுன்னு சொல்லி கொடுத்து விட முடியாது. ஆனால் அந்த இடத்துல பேசுகின்ற பொழுது அந்த ஆறுதல் வார்த்தைகள்ன்றது வந்து அந்த அன்பு என்ற விஷயம் இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த ஆறுதல் வார்த்தைகள் எல்லாமே வரும். அப்பொழுதுதான் அதுவும் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே இந்த அன்பு என்ற விஷயம் தான் எல்லா எங்கே சுற்றி போனாலும் அந்த அன்பு என்ற விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக இருக்குது. இந்த அன்பு என்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது மனம் தெளிவு பெறும். அதுக்கு பிறகு நீங்களாகவே அதுக்குரிய முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமைச்சு கொண்டு தான் இருக்கு. நிச்சயமாக இல்லையா? கண்டிப்பாக. எங்களை சுற்றி அன்பு செலுத்துவதற்கு 1000 பேர் இருந்தாலும் நாங்கள் ஒருவரை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம் அன்பு செலுத்துவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி. ஆனால் நாங்கள் எங்களை சுற்றி இருப்பவர்களை அன்பு செலுத்த தொடங்குவோமாக இருந்தால், எங்களை சுற்றி அன்பை செலுத்துவதற்கு காத்து கொண்டிருப்பவர்களை புரிந்து கொள்வோமாக இருந்தால் வாழ்க்கையும் அழகான ஒரு சொர்க்கமாக மாறும் என்கின்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டுக் கொண்டு, ஆகவே இன்றைய நாள் வந்து நாங்கள் இந்த அன்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருக்குறளில் கூட ஒரு குறள் ஒன்று இருக்கு தெரியுமா, அன்பிரார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் அன்பு முறியர் பிறர்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திருக்குறள் பகுதி உண்டு. ஆகவே இந்த அன்புடையவர்கள் எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே வந்து தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி தான் வச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த உண்மையாக அன்பு இல்லாதவர்கள் அப்படி வச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் உண்மையான அன்பு இருக்கக்கூடியவங்க வந்து எல்லா பொருளையும் தன்னுடைய பொருட்களை மற்றவங்களும் பயன்படுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வந்து தன்னுடைய உடலையும் வந்து அடுத்தவங்க பயன்படக்கூடிய மாதிரி செய்வாங்க. அந்த குறளுடைய பொருள் வந்து அதுதான். ஆகவே இந்த திருக்குறள் ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. திருவள்ளுவர் வந்து ஒவ்வொரு குரல் மூலமாக வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கார். ஆகவே இந்த அன்பு என்ற விஷயத்துக்கும் வந்து அவர் ஒரு குரல் பகுதியை வச்சிருந்தார், அதன் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். ஆகவே அன்பு என்ற விஷயம் இதுதான். அதாவது வந்து அன்புன்றது நாங்கள் மட்டுமே வச்சிருக்கக்கூடியது கிடையாது, வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அன்பனுடைய எண்ணிக்கை வந்து பெருகி கொண்டே இருக்கும், அன்பு வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த அன்புன்றது கிடைக்க 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 நாங்கள் நிறைய விஷயங்கள் எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து இந்த அன்பு என்ற விஷயம் தான் வந்து அடிப்படையாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு என்றது இல்லாம வந்து நகர்வதே வந்து மிகவும் கடினமான ஒரு சூழல். இல்லை, எல்லாருமே வந்து மறந்து போயிருப்பார்கள். வேலைப்பாடு காரணமாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாட்டு நிலைமைகள்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் வந்து எல்லாருடைய மனநிலைகளும் வந்து ஒரு மாதிரி மறந்து போய் கஷ்டத்தோட ஒரு பிரம்மத்தை பிடித்தவர்கள் போல தான் தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஏதோ தங்களுடைய வேலை முடிந்தால் வீடு, வீடு முடிந்தால் சாப்பாடு, அப்படியே சொல்லி அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றி சுழண்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான தெளிவு, அவர்களுடைய இலக்கு என்ன என்பதை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைய தேவையை நிறைவேற்றுவதே ஒரு முக்கியமான கடமையாக கொண்டிருப்பார்கள். எதிர்காலம் எவ்வாறு ஆகப்போன்றது, எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் எல்லாம் சிந்திப்பதற்கான நேரம் கூட அவர்களுக்கு இல்லாத மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான் இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அன்பு என்ற விஷயம் மூலமாகத்தான் நிறைய விஷயங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே நாங்கள் நிச்சயமாக நிறைய அன்புகளை செலுத்த வேணும். சுற்றி இருக்கிறவங்களை விட்டுட்டு வந்து எங்களோடையே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, எங்கள் நண்பர்கள் குடும்பம் சொல்லி எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் விட்டு விட்டு இன்னொரு வந்து நாங்கள் புதுசாக தேடி கொண்டிருப்போம். அன்பு செலுத்துறதுக்கு இன்னொரு வேணும், அவங்களும் எனக்கு அன்பு தரணும் என்றெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அவை சுற்றி இருக்கிறவங்க மீது நாங்கள் அன்பு செலுத்துகின்ற பொழுதே வந்து எங்களுக்கு நிச்சயமாக நிறைய அன்பு கிடைக்கும் என்ற விஷயத்தை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா இவர்களையெல்லாம் விட்டு விட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஃபேஸ்புக்கில் யாரோ ஒரு ஆளுக்கு தேடுறது, யாரோ இன்னொரு ஆளை வந்து தேடிக்கொண்டிருக்கிறத விட்டுவிட்டு உங்களுடைய நண்பர்கள் பெற்றோர்கள்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் இன்னுமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இல்லையா. அலுவலகத்தில் சாதாரணமாக வேலை செய்யக்கூடியவங்கள்லேருந்து எல்லோரையுமே அதுக்குள்ளே நினைச்சு கொள்ளலாம் இல்லையா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய வேலை இன்னொருவர் செய்து அவங்களுக்கு அவன் கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ புரிஞ்சு கொண்டு உதவி செய்கிறது, இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அன்பு கிடைக்க 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 உலகமே மாறிக்கொண்டிருக்கும் இல்லையா.
கண்டிப்பாக. அதே போல இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது கஜன், நாங்கள் கண்டிப்பாக குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயம், நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கின்றோம் என்று சொன்னால் அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். ஒருவர் எங்கள் மீது அன்பு செலுத்துகின்றார் என்று சொன்னால் அவர் எப்பொழுதுமே அன்பாகத்தான் பேச வேண்டும் என்று சொல்லி நினைப்போம், எங்களுக்கு சார்பாக தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். அது பெற்றோராக இருந்தாலும் சரி, சகோதரர்களோ நண்பர்களோ காதலனோ காதலியோ யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் அப்படி இருப்பதும் உண்மையான அன்பு அல்ல. அவர்கள் நாங்கள் அன்பு வைப்பவர்கள், எங்கள் மேல் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருப்பவர்கள் எங்களை ஒரு விடயத்தில் கண்டிக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையில் அன்புதான். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு முறை எங்களை யாராவது எங்கள் மேல் அன்பு வைத்திருப்பவர்கள், நாங்கள் அன்பு வைத்திருப்பவர்கள் எங்களை திட்டி விட்டார்கள் என்று சொன்னால், எங்களை கண்டித்து விட்டார்கள் என்று சொன்னால், நாங்கள் என்ன முடிவெடுக்கின்றோம் என்று சொன்னால் அவர்களுக்கு எங்கள் மேல் பாசம் இல்லை. ஏன், பெற்றோர்கள் திட்டினால் கூட கண்டித்தால் கூட இன்றைக்கு அப்படி நினைத்து தவறான முடிவெடுக்கின்ற எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் சிந்திப்பதில்லை, அந்த கண்டிப்புக்கு பின்னாலும் ஒரு வகையில் அன்புதான் இருக்கின்றது, நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பாச உணர்வு தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை எங்களில் அதிகமானோர், நாங்கள் கூட பல வகைகளில் அவற்றை எல்லாம் உணர்வதற்கு நாங்கள் தவறி இருப்போம், தவறி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதையும் நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயற்பட வேண்டும். ஒருவர் எங்களை கண்டு பொதுவாகவே சொல்லுவார்கள், நண்பர்கள் அமைவது வரம் என்று சொல்லி சொன்னீர்கள் கஜன், அது உண்மை. என்னுடைய வாழ்க்கையிலும் அதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த இடத்திலும் ஒரு விடயம் இருக்கின்றது. வெறுமனே நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது தட்டி கொடுப்பவர்கள் மட்டும் நண்பர்கள் அல்ல, நாங்கள் ஒரு விடயத்தில் தவறு செய்கின்ற பொழுது தட்டி கேட்பவர்கள் தான் உண்மையான நண்பர்களாக இருக்க முடியும். அதை கூட நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்வதில்லை. ஒரு நண்பன் நாங்கள் ஒரு தவறு செய்கின்ற பொழுது எங்களை திட்டுகின்றான், எங்களை தட்டி கேட்கிறான் என்று சொன்னால் அவன் நண்பனே இல்லை என்று சொல்லி முடிவெடுக்கின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு பலரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல, அதற்குள்ளும் ஒரு அன்பு பாசம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, எல்லாரும் வந்து எல்லா விஷயங்களுக்கும் துணை போறவன் தான் உற்ற நண்பன் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருப்பாங்க. உண்மையிலே வந்து அந்த இரண்டுக்குமான வித்தியாசங்களை எடுத்துக்கொள்ளணும். நண்பர்கள் தவறு செய்கின்றான்டா, அந்த இடத்துல வந்து நீ செய்யறது தவறு, இதெல்லாம் பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த சரியான முறையில் எடுத்துக் கூறுவன் தான் ஒரு உண்மையான நண்பனா இருக்கக்கூடியவனா இருப்பான். இல்லையா, கண்டிப்பாக. ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதும் தவறு. அந்த அன்பு வெறுமனே அன்பு மட்டுமே எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த அன்பு காலப்போக்கில் எங்களை கெடுக்கின்ற ஒரு அன்பாக மாறிவிடும் என்பதையும் நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதையுடன் நாங்கள் அடுத்த பகுதிக்குள் செல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றோம். அதாவது ஒரு ஊரிலே ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கின்றார். தன்னுடைய கணவர் இல்லாமல் போன பிறகு கைம்பெண்ணாக இருக்கின்ற பொழுதும் கூட அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை பாசத்தை கொட்டி 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 வளர்க்கின்றார். இப்படியே போய்கொண்டிருக்கின்ற பொழுது பிள்ளை வளர்ந்து வளர்ந்து ஒரு சூதாட்டக்காரன் ஆகிவிடுகின்றார். தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து சூதாடி இறுதியில் அது ஒரு பிரச்சனையில் முடிந்து சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த அவனுடன் சென்ற எல்லா நண்பர் ஏனைய நண்பர்களை அவருடைய குடும்பத்தினர் பணம் வசதி உள்ளவர்கள் சென்று பிணையில் விடுதலை செய்து கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் இவனை விடுவிப்பதற்கு அந்த தாயிடம் பணம் இல்லை, ஆகவே இவன் சிறையில் இருக்கின்றான். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இவன் சிறை கம்பிகளால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது வெளியே அவனுடைய தாய் பெரிய கரு அந்த பாறாங்கல்லை கொத்தி 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 உடைத்து கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். காலையில் பார்த்தவர் மாலை வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றான். மாலை வரைக்கும் அந்த தாய் தன்னுடைய கைகளில் ரத்தம் சொட்டுவதை கூட கண்டுகொள்ளாமல் அந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பல இடங்களில் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி பாசத்துடன் கூட கண்டிக்கின்ற பொழுது அந்த மகன் அவற்றை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அந்த நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செய்த பணத்துடன் அடுத்த நாள் வந்து தன்னுடைய மகனை பிணையில் எடுத்து வெளியே சென்று கொண்டு செல்கின்ற பொழுதுதான் அந்த மகன் தன்னுடைய தாய் தன்மையில் வைத்திருந்த பாசத்தையும் அந்த கண்டிப்புக்கு பின்னால் இருந்த பாசத்தையும் உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு தன்னை திருத்தி கொண்டு சந்தோஷமாக அந்த இரண்டு பேரும் வாழ்ந்தார்கள், தாயும் மகனும் என்று சொல்லி ஒரு அழகான கதை இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் கூட நாங்கள் பார்க்கின்றோம், பல இளைஞர்களும் அது தனியே ஆண்களை மட்டும் சொல்லவில்லை, பெண் பிள்ளைகளும் கூட தன் வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் வீடுகளில் கொடுக்கப்படுகின்ற அன்பை தாண்டி அவர்கள் அவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கண்டிப்புகளை எல்லாம் தவறாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அன்பை புறக்கணித்து தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு பிள்ளை தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த பிள்ளையை நினைத்து எத்தனை பேர் குடும்பத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க மறுத்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த கண்ணீரில் இருக்கக்கூடிய பாசத்தை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழகான முறையில் தான் கொண்டு செல்வோம். இல்லையா, நிச்சயமாக அந்த புரிந்துணர்வு என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்கே முதன்மையாக இருக்கு. நீங்கள் கதையில சொன்னது போல வந்து உடனுக்குடன் வந்து எல்லாரையும் புரிந்து கொள்ள முடியாது. நிச்சயமாக அந்த உணர்ச்சி வசப்படுறது ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுன்னா அந்த இடத்துல வந்து உணர்ச்சி வசப்பட்டு கோபம் தேவையில்லாத மனத்தெளிவு இல்லாத நேரங்களில் முடிவெடுக்கிறது. ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் அது அவங்களுக்கு புரியும், இல்லையா, என்ன காரணத்துக்காக இந்த விஷயம் நடந்தது, இதற்காக அவங்க சொன்னாங்க, ஏ எங்கள் மேலே உள்ள அந்த அன்பு என்ற விஷயத்தை வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் புரிஞ்சு விடும். எல்லாம் இலகு
எல்லாம் வந்து லேட்டாக புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களும் இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு வந்து தொடர்ந்து கிடைக்காமலும் போய்விடும் இல்லையா. உடனே வந்து கோவப்பட்டு வார்த்தைகளை விடுறதால வந்து எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. அந்த கதையில் சொன்னது போல ஆரம்பத்திலேயே அந்த விஷயத்தை வந்து அவங்க புரிஞ்சு கொள்வாங்க இருந்தால் ஏற்கனவே அந்த உறவு வந்து நிலைச்சிருக்கும், அந்த அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து அழகாக போயிருக்கும் இல்லையா. அந்த புரிந்து கொள்ளாமல் எடுத்த வீச்சுக்கு கத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாகுது. ஆகவே இங்கே அன்பு என்ற விஷயம் வந்து கண்டிப்பும் கூடியதாகத்தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து சில விஷயங்களை வலியுறுத்தி சொல்லுவாங்க, கண்டிப்போட சொல்லுவாங்க. அந்த இடத்துல கூட அன்பு இருக்குன்ற விஷயத்தை வந்து இருக்கணும். எப்பொழுதுமே அன்பு என்ற விஷயம் வந்து சிரித்தபடியே நடக்கும் என்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சிரித்தபடியே எப்பொழுதுமே இருக்காது இல்லையா என்றால் வாழ்க்கைன்றது இன்பம் துன்பம் எல்லாமே கலந்தது தான் இந்த வாழ்க்கையாக இருக்க போகின்றது. ஆகவே வந்து எல்லா விஷயங்களையுமே எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே அன்பு என்ற விஷயம் வந்து இருக்கமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து நல்லதையும் சொல்லுவாங்க, கெட்டதையும் சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய விஷயங்களை பிரித்து இதுதான் இது இதன்படி தான் நீ நடந்தாகணும், கண்டிப்பு எல்லா விஷயங்களுமே பொருந்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்கக்கூடியது தான் இந்த அன்பு என்ற விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அது தன்னுடைய காதலிக்காக எழுதிய பாடல் கண்ணம், அந்த பாடல் தான் நிச்சயமாக இந்த வரிகளை வந்து நாங்கள் ஏற்கனவே நிறைய பாடல்களை வந்து புகுத்தியிருப்பாங்க, ஆனால் வந்து இதுதான் வந்த முழுமையான பாடல் வரி இல்லையா. சரி ஓகே, இன்றைய நாளில் வந்து நாங்கள் இந்த அன்பு என்ற விஷயம் தொடர்பாக நிறைய விஷயம் பேசியிருந்தோம். ஆகவே மீண்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அன்பு செலுத்துங்க. அன்பு வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த அன்பு என்ற விஷயம் திரும்ப உங்கள் எல்லாரையுமே தேடி வரும். அன்பு என்ற விஷயத்தின் மூலமாக தான் நீங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய எல்லா விஷயங்களுக்குமே வந்து தீர்வு கிடைக்கும் என்ற விஷயத்தை வந்து மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். எவ்வளோத்துக்கு எவ்வளோ அன்பு கொடுக்கணுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு அன்பு எங்களுக்கு கிடைக்கும். அன்பு தான் எல்லாமே என்ற விஷயத்தோட வந்து நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் போலத்தான் அன்பும் நாங்கள் அள்ளி அள்ளி கொடுக்க 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 அதிகரித்து கொண்டே செல்லுமே தவிர, வந்து கொண்டே இருக்குமே தவிர, ஒரு நாளுமே அது குறைந்து போகாது. நாங்கள் ஒருவருக்கு அன்பு செலுத்தி அவர் மூலமாக எங்களுக்கு அன்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஏனி உறவுகள் நாங்கள் அடுத்தவர்கள் மேல் அன்பு செலுத்துவதை பார்த்து எங்களை அன்பு செலுத்துவதற்கு 1000 பேர் காத்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அன்பை எங்களுக்கு அடுத்தவர்கள் தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் அடுத்தவர்களுக்கு அன்பை செலுத்துபவர்களாக, அடுத்தவர்கள் மேல் அன்பை பொழிபவர்களாக நாங்கள் ஒவ்வொருவருமே எங்களை மாற்றிக்கொள்வோம். அன்பு உள்ளவர்களாக நாங்கள் மாறிவிட்டாலே மனித மனம் என்பது எங்களுக்கு மீண்டும் கிடைத்துவிடும். அன்பு இல்லாததால் தான் இன்றைக்கு அறக்கக்கூடும் என்று கூட சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்பு என்கின்ற ஒரு விடயம், அந்த பண்பு எங்களுக்குள் வந்துவிட்டாலே நாங்கள் பாசமுள்ள மனிதர்களாக, அத்தனை நல்ல பண்புகளையும் கொண்ட மனிதர்களாக மாற்றமடைந்து விடுவோம். ஆகவே அழகான இந்த காதல் ஆரம்ப மாதத்தில் நாங்களும் அழகான ஒரு விடயம் தொடர்பாக அன்பாக பேசியிருக்கின்றோம் என்கின்ற அந்த நம்பிக்கையுடனும் இந்த மாதம் மலர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் அன்பு நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த நல்லதொரு மாதமாக சொந்தங்கள் அனைவருக்கும் அமையவிடும் என்று சொல்லியும் எல்லோருக்கும் பொதுவான நிறுவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுச் செல்லப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லும் நாங்கள் என்று அன்புடன் சௌமியா ஸ்ரீஸ்குந்தராஜா மற்றும் நான் குணசேகரம் கஜேந்திரன். வணக்கம்.